தமிழுக்கும் சிவனுக்கும் கண்டிப்பாக மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது தான் உண்மை. யோகத்தை தியானத்தை இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்த சிவன் தானே. சிவம்தான் வந்து கடவுள், அந்த வெற்றிடம் தான் கடவுள்னு சொல்லலாம். கோயில்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வழிபாட்டு தலமே கிடையாது. உங்களுக்கு அதோட சூட்சமம் தெரியணும்னா போய் கோயிலில் உட்காருங்க, உட்காந்து தியானம் பண்ணுங்க, தானாகவே உங்களுக்கு அதோட சூட்சமம் புரிய ஆரம்பிச்சிடும். அதாவது தமிழ்ன்ற மொழியை வந்து நம்மளுக்கு கொடுத்தது சிவன் தான் அப்படின்னா, நமக்கு அறிவை கொடுத்ததே சிவன் தான் அப்படின்றது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முதல் கடவுள் யாரா இருக்க முடியும்? நான் இதற்கு முன்பே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்த. அதாவது மதத்தை வந்து அறிவியலாக பார்க்கும்போது கடவுள்களெல்லாம் வந்து ஒரு உருவகமாக பார்க்கலாம். இந்த ஐந்து வகையான கடவுள்களையும் முதல் கடவுள்னு பார்த்தீங்கன்னா சிவம், வெற்றிடம் தான் வந்து சிவம்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வந்தது தான் மற்ற கடவுள்கள்லாம். அந்த கான்செப்ட் வழியாக பார்த்தீங்கன்னா சிவம் தான் வந்து கடவுள். சிவம் கடவுள்னு சொல்லும்போது அந்த சிவம்மை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக மனித ரூபத்தில் வந்த பலரை வந்து சிவனாக நம்ம வந்து கும்பிட்றோம். அதாவது சிவன் வந்து பார்வதி வந்து இங்கே கல்யாணம் பண்ணாங்க, அது அவருக்கு குழந்தை இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த எனர்ஜி வந்து மேனிஃபெஸ்டாகி சிவனாக வந்தது தான், பல தடவைகள் வந்தது தான் நம்ம சொல்லலாம். புத்தரை கூட நம்ம சிவனாக சொல்லலாம், இயேசுவை கூட நம்ம சிவனாக சொல்லலாம். அதாவது உருவம் இல்லாமல் இஸ்லாமியர்கள் வழிபடுற அல்லாவை கூட நம்ம வந்து சிவனாக சொல்லலாம். அவங்க உருவம் இல்லாத தனத்தை வழிபடுறாங்க, நம்ம அதோடய உருவத்தனத்தை வழிபடுறோம் அப்படின்றத சொல்லலாம். இது எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே காணாமல் போய் வெற்றிடமாக தான் மாறப்போகுது. வெற்றிடமாக தான் மாறப்போகுதுன்னா அந்த வெற்றிடம் தான் கடவுள்னு சொல்லலாம். அப்போ வெற்றிடம் தான் கடவுள்னா அப்போ சிவம் தான் கடவுள். அப்போ இந்த வெற்றிடத்தை நம்மளுக்கு உணர்த்துவதற்காக வந்தவர் தான் சிவன். பல பல டைமென்ஷன்ஸில் வந்திருக்காங்க சிவன். அப்போது சிவனை தவிர வேறு எந்த கடவுளுமே முன்னோடியாக நம்ம பார்க்க முடியாது. பக்தி மார்க்கமாக பார்த்தா சிவன், அதுவே ஆன்மீக மார்க்கமாக பார்த்தா சிவம்னு சொன்னோம். சிவம் வேறு, சிவன் வேறு, அது நம்மளோட கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. நம்மளுக்கு நம்மளோட வாழ்வியலுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்களையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுன்னா சிவன் தான். அதாவது சிவன் உருவத்தில் வந்த மனிதனாக வந்த ஒருத்தரை தான் நம்ம வந்து கடவுளாக கும்பிடணும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா நந்தி இருக்குது. நந்தி ஏன் இருக்குன்னா நம்மளோட சிவிலைசேஷனே வந்து மாடை பேஸ் பண்ண சிவிலைசேஷன் தான். நம்மளுக்கு அக்ரிகல்ச்சரை வந்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது சிவன் தான் அப்படின்னு வரலாறுல சொல்லலாம். காட்டு மிராண்டியாக இருந்த நம்மளை முக்கியமாக மாற்றினது வந்து கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷனுக்கு முக்கியமாக வந்து லாங்குவேஜ் தான். இந்த லாங்குவேஜை வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது சிவன் தான் அப்படின்னு வரலாறு. தமிழை வந்து யார் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு கேட்டால் சிவன் தான் சொல்லிக் கொடுத்தாருந்தான் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான விஷயங்களை நம்மளுக்கு நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு நம்மளோட லைஃபுக்கு வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி இருந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காருனா சிவன் தான். யோகத்தை தியானத்தை இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தது சிவன் தானே. அதனால் முழு முதற் கடவுளாக சிவனை தான் பார்க்கணும். இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா இந்த தமிழுக்கும் சிவனுக்கும் அதிகமாக தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆக்சுவலாக தமிழுக்கும் சிவனுக்கும் அப்படி என்ன தான் தொடர்பு இருக்கு? தமிழுக்கும் சிவனுக்கும் கண்டிப்பாக மிக நெருங்கிய தொடர்பு இருக்குன்றது தான் உண்மை. நம்மலாம் வந்து குரங்காக இந்த உலகத்தில் இருந்தோம் அப்படின்னா அறிவியல் சொல்லுது இல்லையா. நம்ம அதிலிருந்து பரிணாம வளர்ச்சியாகி மனுஷனாக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது மற்ற விஷயங்கள்லாம் பரிணாம வளர்ச்சி ஆகி வர்றதுக்கு ஒரு 100,000 வருடம், 200,000 வருடம் ஆச்சுன்னா மனுஷனோட பரிணாம வளர்ச்சி, அதாவது மனுஷனோட அறிவோட பரிணாம வளர்ச்சி வந்து மிக குறுகிய காலகட்டத்தில் நடந்திருக்கு. அது எப்படின்றது வந்து யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது மனுஷன் வந்து சாதாரணமாக இருந்ததுக்கும் காட்டில் மேட்டில் அலைஞ்சி அவன் உணவு எடுத்ததுக்கும் அவன் விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நடந்திருக்கு. அவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் மனுஷனுக்கு எப்படி இந்த அறிவு அபரிமிதமாக வளர்ந்ததுன்றது தான் ஒரு கேள்வி. இதில் இப்போது மாடர்ன் சயின்ஸில் வந்து நிறைய ஒத்துக்கிற கான்செப்ட் என்னென்னா எங்கேயோ ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் நடந்திருக்கு. ஒரு
வெளி கிரகத்திலிருந்தோ இல்லை வெளி நட்சத்திர கூட்டத்திலேருந்தோ எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் வந்து நம்மளோட அறிவை வந்து கொஞ்சம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி மாற்றிருக்காங்க அப்படின்னா சயின்ஸில் சொல்கிறாங்க. இல்லைன்னா மனுஷன் மட்டும் இவ்வளோ அறிவோடு இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். அந்த அறிவை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கணினியோட அறிவோடு நீங்கள் வந்து தொடர்பு படுத்தி பார்க்கலாம். அதாவது கணினி வந்து ஒரு சாதாரண இயந்திரம் தான். அந்த இயந்திரத்திலேருந்து எப்படி உங்களுக்கு ஒரு படம் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கணினிக்கு மெயினாக நம்ம கொடுக்கறது வந்து ப்ரோக்ராம். அந்த கணினியோட அறிவே அந்த ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாங்குவேஜ்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அந்த லாங்குவேஜில் வந்து வார்த்தைகள் எழுத்துக்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ மனுஷனோட அறிவோட பேஸு லாங்குவேஜ் தான். லாங்குவேஜ் மூலயமா மொழி மூலயமாக வந்தது தான் நம்மளோட கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். அந்த அறிவை கொடுத்தது சிவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது தமிழ்ன்ற மொழியை வந்து நம்மளுக்கு கொடுத்தது சிவன் தான் அப்படின்னா நமக்கு அறிவை கொடுத்ததே சிவன் தான் அப்படின்றது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தமிழ் தான் உலகத்திலே பழைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸே இல்லாமல் சொல்லக்கூடாது. அது நான் ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை நான் பார்ப்பேன், அதை வச்சு தான் தமிழ் ரொம்ப பழைய மொழி அப்படின்றத புரிஞ்சுக்குவேன். அது அந்த காலகட்டத்தில் அது தமிழ்னே தெரியாத காலகட்டத்தில் தான் இருந்து அது வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். அது சிந்து சமவெளி மொழி வந்து என்ன மொழின்னு யாராலையுமே டீகோட் பண்ண முடியாத காலகட்டத்தில் ஒரு ஃபின்னிஷ் இண்டாலஜிஸ்ட் வந்து அதை டீகோட் பண்ணி இது வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். அப்போது சிந்து சமவெளி வந்து ஒரு 6000 வருடங்கள் பழசு, அது வந்து தமிழ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒருத்தர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் சுமேரியன் நாகரிகத்தில் இருக்கிற மொழி அதுதான் வந்து ஆர்கேயிக் தமிழ்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு. இது ரெண்டுத்தையும் தாண்டி ஈஸ்டர் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இடம் ஒரு உலகத்துலேருந்து ரொம்ப தனியாக இருக்கிற ஒரு உலகத்துலேருந்து தனியாக இருக்கிற ஒரு தீவில் இருக்கிற ஒரு மொழி ராங்கோ ராங்கோன்ற மொழி, அந்த மொழியும் வந்து சிந்து சமவெளி மொழியோட ஒத்துப்போகுது. இந்த மாதிரி பல இடங்களில் வந்து தமிழோட எச்சம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லா ஆதாரங்களும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம தமிழை தான் உலகத்தின் பழைய மொழின்னு சொல்லலாம். அந்த மொழியை கொடுத்தது சிவன் தான் சொல்லலாம். உலகத்தில் வந்து முதல் கோயில் எப்போ உருவாச்சுன்னு சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். இருந்தாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் சொல்கிறேன். வழிபாட்டு தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிக பழமையான வழிபாட்டு தலம் வந்து துருக்கியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. துருக்கியில் வந்து கொபெக்லி டெப்பே அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வழிபாட்டு தலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்களை வந்து சுற்றியும் நட்டு வச்சு ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ அது வந்து ஒரு 20% தான் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க, அதனால் ஃபுல்லாக அது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்ல முடியாது. அதற்கு தொடர்பான விஷயங்கள் பார்த்திங்கன்னா யூகேயில் வந்து ஸ்டோன் ஹெஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுவும் ஒரு வழிபாட்டு தலம் தான். அதாவது கான்ஸ்டலேஷன்ஸ் நட்சத்திர கூட்டங்களை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் கோயில்களை கட்டுவாங்க. ஏன்னா நம்மளோட தென்னிந்திய கோயில்களோட முன்னோடிகள் பார்த்திங்கன்னா கெயின்ஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது கற்களை வந்து சுற்றி நட்டு வச்சுருப்பாங்க, நட்டு வச்சு அதில் அதை தான் வந்து அவங்க வழிபாட்டு தலமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதற்கு பின்னாடி பல அறிவியல் இருக்குது. அது வந்து சாதாரணமாக வந்து கற்கால மனிதன் கற்களை தரையில் வச்சான் ஏதோ ஒரு ஷேப்பில் வச்சு கும்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அதற்குள்ளே இருக்க சயின்ஸ் இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆராய்ச்சியும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கெயின்ஸ்லாம் இப்போ அழிஞ்சிட்டே வருது. நம்ம வசிக்கிற இடத்த சுற்றி இருக்கிற நிறைய கெயின்ஸாக அழிஞ்சு போயிடுச்சு. இப்போது எதற்காக இந்த கோயிலை கட்டினாங்கன்ற ஒரு கேள்வி வரும். அப்போ தான் அதற்கும் நம்ம வந்து முதல் கோயில் எப்போ வந்தது அப்படின்றதுக்கான கேள்விக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. மனுஷனோட அறியாமையிலேருந்து வந்தது தான் கடவுள் நம்பிக்கை அப்படின்னு ஒரு அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது நான் யாருன்னே தெரில, இந்த உலகம் என்னன்னே தெரியல, அதனால் பயந்து போய் கடவுள்னு ஒன்று ஒரு கான்செப்டை உருவாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் எனக்கு வந்து முழுசாக நம்பிக்கை இல்லை. அதாவது மனுஷனோட அறிவின் தேடலை தான் நான் வந்து கோயில்களையும் கடவுளையும் பார்ப்பேன். அதாவது நான் எங்கே இருக்கிறேன், இந்த பிரபஞ்சத்தில் நான் எங்கே இருக்கிறேன், எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற தேடல் தான் வந்து கோயில்களில் முதல்ல கட்டுறதுக்கு உபயோகப்படுத்தியிருக்கும். அது இப்போது எகிப்தில் இருக்க பிரமிடை வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன். அதையும் வந்து நம்மளோட கோயில்கள் அப்புறம் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரமிடுகள் எல்லா பிரமிடுகளையும் நீங்கள் வந்து அதோட ப்ளூ பிரிண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு 6 பக்கத்தில் கட்டின கோயிலில் ஒரே ஒரு சுற்றி ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நடுவில் தான் அந்த பிரமிட்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. பர்பஸ் ஒன்று தான்,
ஆனால் அது வந்து கட்டண விதங்கள் அதோடய ஸ்டைல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஊர் கோயில்களில் பார்த்திங்கன்னா இருக்கிற சிற்பங்கள் வேறு மாதிரி இருக்கும். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் போய் பார்த்திங்கன்னா அதோட சிற்பங்கள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சைனீஸ் மாதிரி இருப்பாங்க. அதுவே நீங்கள் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற கோயிலில் போய் சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சவுத் அமெரிக்காவில் வந்து இப்போது சிச்சன் இட்சான்னு ஒரு இடத்துக்கு பிரமேடுக்கு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா அந்த கோயில் வந்து கோயில் இருக்குது, சுற்றி குளம் இருக்குது, நம்ம கோயிலில் இருக்கிற மண்டபங்கள் மாதிரி அங்கேயும் தூண் வச்சு மண்டபங்கள் கட்டியிருக்காங்க. அங்கேயும் அதுவும் ஒரு ஆறு பக்கத்தில் கட்டியிருப்பாங்க. அங்கே வந்து உள்ளே இருக்கிற சில மூலவர் சிலை பார்த்திங்கன்னா விஷ்ணு சிலை இருக்கும். அது பார்த்திங்கன்னா இப்போ முக்தி அடைஞ்சவங்களுக்காக தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து முக்தி அடையாதவங்களுக்கு கோயில் கட்டக்கூடாதுன்றது வந்து ஆகம விதி இல்லையா. முக்தி அடைஞ்சவங்களுக்கு தான் கோயில் கட்டணும். அந்த முக்தி அடைஞ்சவங்க வந்து அந்த இடத்துல உட்காந்து அவங்களோட வைப்ரேஷன்ஸ் எப்பவுமே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது விஷயத்தை தான் நம்ம முதல் முறையாக புரிஞ்சுக்கணும். இல்லை ஆதி மூலம் யார் முதல் முதல்ல முக்தி அடைஞ்சதுன்னு பார்த்தா சிவன் தான் முதல்ல முக்தி அடைஞ்சதாக வரலாறுகள் சொல்லுது, ஆன்மீக வரலாறுகள். அப்போ சிவன் வந்து எங்கே இருந்தார் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அது ஒன்று கைலாயத்தில் இருக்காங்கன்னு வடநாட்டுக்காரங்க சொல்கிறாங்க, இலங்கையில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாட்டுக்காரங்க சொல்கிறாங்க. இப்போ இலங்கையாக தனியாக பிரிஞ்ச தீவு அந்த காலத்தில் இந்தியாவோடு சேர்ந்து இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் தான் வந்து சிவன் கோயில் முதல் கோயில் உருவாகி இருக்க வேண்டும் என்பது கருத்து. சித்தர்களை பற்றி என்னை கேட்டிங்கன்னா நான் ஒரே வார்த்தையில் கூட பதில் சொல்லிவிடுவேன். சித்தர்கள்னால் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவேன். இப்போ இருக்கிற சயின்ஸ், இப்போ இருக்கிற அதை பேஸ் பண்ணியிருக்க சயின்டிஸ்ட்டுங்கெலாம் வந்து ஒன்று பணத்துக்காகவோ இல்லை பேருக்காகவோ இல்லை ஒரு சில பேர் ரொம்ப ரேராக வந்து மக்களின் நல்வாழ்வுக்காக பண்ணுறவங்க இருக்கிறாங்க, இல்லை அறிவு தேடல்னால் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த அறிவு தேடல்னால் பண்ணாலும் அவங்களுக்கு அதுக்கான கிஃப்ட் அறிவு இருக்கா அப்படின்றது, அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்கும் தெரியும். அந்த சயின்டிஸ்ட் வந்து இப்போ ஒரு 100க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அது அவர் ஒரு லேப் வச்சுருந்தார், அவரோட அசிஸ்டன்ஸ் பண்ண எல்லாரோட கண்டுபிடிப்புகளையும் அவரோட பேரில் பேட்டன்ட் பண்ணவர் தான் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் பெரிய சயின்டிஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் நிறைய சயின்டிஸ்ட்டுங்க வந்து அவர் சயின்டிஸ்ட்டாகவே ஏற்றுக்க மாட்டாங்க. அவரோட பிஸ்னஸ் மேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பண்ண கண்டுபிடிப்புகள் எல்லாம் வியாபாரத்துக்கு உபயோகப்பட்டு அதனால் அவர் பணம் ஈட்டி பெரும் புகழ் பெரும் பணம் சேர்த்து சொத்து சேர்த்தவர் தான் அவர். ஆனால் உண்மையான சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் தான். அவர் கண்டுபிடிச்ச கான்செப்டில் தான் வந்து ரேடியோ உருவாக்குனாங்க. அந்த ரேடியோவை வந்து மாடிஃபை பண்ணி தான் இப்போ செல்ஃபோன் உருவாக்குனாங்க. அவர் பண்ண பல விஷயங்களை வந்து அந்த நாட்டு அரசாங்கம் வந்து வெளியே கொண்டு வரல. ஏன்னா அவர் வந்து இப்போது நம்மளுக்கு மிகப்பெரிய தேவைன்னு பார்த்திங்கன்னா எனர்ஜி. உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா இப்போ எதுவுமே இயங்காதுன்னு ஆயிடுச்சு இல்லையா. அதை வந்து அவர் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஃப்ரீயானா வயரே இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ அவரை வந்து அப்படியே அழித்து அவரை அப்படியே ஏழையாகவே சாக வச்சுட்டாங்க. அவரோட கண்டுபிடிப்புகள்லாம் வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ண எஃபிஐ கான்ஃபிஸ்கேட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நான் இது ஏன் சொல்கிறேன்னா அவர் ரொம்ப பேஷனேட்டான சயின்டிஸ்ட். அவருக்கு ஒரு தேடல் இருந்து அந்த தேடலுக்கு பின்னாடி போய் அவர் ஒரு சயின்டிஸ்ட்டாக உருவானார். அந்த மாதிரி ஒரு கிஃப்டட் சயின்டிஸ்ட்டுங்க தான் இந்த சித்தர்கள்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த சித்தர்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. எல்லா சித்தர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு கான்செப்டுக்கு அடியில் வந்திருக்காங்க. ஒரு குருவுக்கு அடியிலையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஐடியாவுக்கு அடியிலையோ வந்து அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஆராய்ச்சி பண்ணி பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ போகர் சித்தர் வந்து இப்போ நவபாஷான சிலையை பண்ணார் அப்படின்னா அவர் அது பண்ணுறதுக்கு அவரோட குருநாதர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் அதை பண்ணுறதுக்கு அவருக்கான சப்போர்ட் சிஸ்டம் இருந்திருக்கு. அது அதை பண்ணி அவரோட ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் 5000-6000 வருஷமாக இருக்குது இந்த உலகத்தில். அந்த மாதிரி இன்னொரு அறிவாளி இந்த உலகத்தில் உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய ஞானிகள். அவங்க பண்ண நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா 5000-10000 வருஷம் தொலைநோக்கு பார்வையில் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ பல கோயில்கள் வந்து மலையில் கட்டியிருக்கிறதுக்கு காரணமே எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்க கனிம வளங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் கட்டியிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு என்னோட கருத்து. அதாவது இவங்க கோயில் கட்டியிருக்க கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக கனிம வளத்தில் ரொம்ப வளம் மிக்க இடங்களில் தான் இந்த மாதிரி கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்களே. இந்த சித்தர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சித்தர்கள் பார்த்திங்கன்னா சித்தர்களாக இருக்காங்க. இப்போ வடநாட்டில் இருக்க அகோரிகள்லாம் பார்த்தா நான் அவங்களும் சித்தர்களாக தான் சொல்லுவேன். ஏன்னா பசியை நீக்கி ஒரு வருடம் தொடர்ந்து உரை பணியில் தியானம் பண்ணக்கூடிய உடல் மனம் மன வலிமை இதெல்லாம் வந்து ஒரு சித்தர்னால தான் முடியும். அவர்கள் வந்து எனக்கு இந்த சொசைட்டி வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போய் நம்ம சித்தர்கள் எப்படி காட்டில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க.
இவங்கெல்லாம் இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு போய் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் இருக்கிறாங்கன்றதான் உண்மை. பல பேர் வந்து அவங்கள வந்து பார்த்தா சித்தர்களாகவே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு அவங்களுக்கு, ஏன்னா அவங்க பெருசாக யாருக்கிட்டையும் பேசுகிறது கிடையாது. நான் ஒரு சில பேர்கிட்ட பேசுகிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், தோல்விதான் முடிஞ்சிருக்கு. ரொம்ப சொற்பமான மனிதர்களிடம் மட்டும் தான் பேசியிருக்கேன். அவங்களோட அறிவு பார்த்திங்கன்னா வேறு டைமென்ஷனில் இருக்குது. அந்த டைமென்ஷன் அவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்ச உடனே எனக்கு தான் புரிஞ்சுது, அவர்கள் சித்தர்கள் வழியில் வந்தவர்கள் தான். அந்த அகோரிகளோ இந்த நாக சாதுகளோ அவங்களாம் அவங்கள வெளியிலேருந்து பார்க்குறவங்க வந்து அவங்கள ரொம்ப கொடூரமானவங்க, கோரமானவங்க, மனித மாமிசம் சாப்பிட்றவங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவங்கெல்லாம் வந்து சித்தர்களோட வழியில் வந்தவங்க தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சித்தர்கள் வந்து பெரும்பாலும் எல்லோரும் காட்டில் போய் மறைஞ்சு தான் இருக்காங்க. பயந்து மறைஞ்சு இல்லை, ஆனால் அவங்களுக்கு பிடிக்காமல் போய் மறைஞ்சிருக்காங்க. இஃப் யூர் லக்கி யூ கேன் கம் அக்ராஸ் சம்படி, பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோயில்கள் நமக்கு உணர்த்துகிற சூட்சமமான தகவல் தான் என்ன? கோயில்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வழிபாட்டு தலமே கிடையாது. அது எல்லாம் வந்து வழிபாட்டு தலமாக வியாபாரத்துக்காக மாற்றிட்டாங்கன்றது தான் உண்மை. கோயில் தான் வந்து ஒரு சிவிலைசேஷனோட சென்டர். இப்போ ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த நகரத்தை எங்கே உருவாக்குவாங்க அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறாருனா அது வந்து நீர்நிலைக்கு இருக்க அருகாமையில் இருக்கணுன்றது தான் முதல். ஏன்னா நீர் தான் அடிப்படை ஒரு நகரத்துக்கு. அந்த இடத்த சூஸ் பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு எனர்ஜி சென்டரை தான் கரெக்டாக போய் சூஸ் பண்ணி தான் அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. நான் சொல்கிற கோயில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற கோயில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா பிரமிடுகளையும் பாருங்கள், ஒரே கான்செப்டை தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த கோயில்கள் வந்து பவர் இருக்குது இல்லைன்றது வந்து இப்போ நான் சொல்லி நீங்கள் நம்பணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உலகத்தில் இருக்க எல்லா பார்லிமெண்ட்ஸ், ஒரு கண்ட்ரியோட பார்லிமெண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், போய் கூகுள் மேப்பில் பாருங்கள். அந்த ஒரு பார்லிமெண்ட் இருந்ததுன்னா அந்த பார்லிமெண்ட் வந்து ஆறு பக்கத்தில் தான் கட்டியிருப்பாங்க. எல்லா பார்லிமெண்ட்லேயுமே நம்ம கோயிலில் இருக்க மாதிரி ஒரு கொடிமரமும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் எப்படி குளம் இருக்கோ அதே மாதிரி குளம் வச்சுருப்பாங்க. இந்த எனர்ஜியை வந்து எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து இதோட கான்செப்ட். நம்ம கோயிலில் வந்து நம்ம இந்த பூமியோட எனர்ஜியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆண்டனா மூலமாக அந்த நகரத்துக்கு அந்த எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுதான் கொடிமரம். அதுதான் வந்து பல ஆயிரம் வருடங்களாக நம்ம பண்ணிகிட்ருக்க ஒரு கான்செப்ட் தான். அது எகிப்திலையும் பார்த்திங்கன்னா கோயில் இருக்கும், ஆபலிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. நம்மளோட கொடிமரம் வந்து வேறு ஷேப்பில் இருப்பாங்க. இதை வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து திருடிட்டு போவாங்க. அவங்க வந்து அவங்களால பிரமிட்லாம் திருடிட்டு போக முடியாது. அவங்க பிரமிட் மாதிரி அவங்களோட பார்லிமெண்ட்டை கட்டிக்குவாங்க. ஆனால் இங்கேருந்து இந்த ஆபலிஸ்க்கு மட்டும் கப்பலில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அது இருக்கும் 1000 டன் இருக்கும், அது கப்பலில் போட்டு ரிஸ்க் எடுத்து எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் வச்சுக்குவாங்க. நியூயார்க் நகரத்தில், இல்லை நியூயார்க் நகரமில்ல, வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க தலைநகரத்தில் பார்த்திங்கன்னா ஆபலிஸ்க் இருக்கும். ஆபலிஸ்க் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. அது உடஞ்சி போனதுனால அந்த ஆபலிஸ்க்கு யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு ஆபலிஸ்க்கை அதே ஷேப்பில் கட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நேராக ஒயிட் ஹவுஸ்க்கு நேராக பார்த்திங்கன்னா அந்த ஆபலிஸ்க்கு தான் இருக்கும். ஒயிட் ஹவுஸு ஒரு சிவன் கோயில் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இதில் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. கோயிலில் சக்தி இல்லை, அது இந்த கோயிலில் போனால் வைப்ரேஷன் வருதுன்னு சொல்கிறதுலாம் தப்பு அப்படின்லாம் வந்து யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்களாம் வந்து இப்போ அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாட்டோட அரசாங்கமே இதை உபயோகப்படுத்துதுன்னா நம்ம வந்து சிந்திக்கணும் இல்லையா. இந்த சூட்சமமான விஷயத்தெல்லாம் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒருத்தரோட வாழ்க்கை மாதிரி அது ஒரு அனுபவமே, அது ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு அதோட சூட்சமம் தெரியணும்னா போய் கோயிலில் உட்காருங்க, உட்காந்து தியானம் பண்ணுங்கள். தானாகவே உங்களுக்கு அதோட சூட்சமம் புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு மேத்ஸ் ஃபார்முலாவை நீங்கள் வந்து ஒரு வாத்தியார்கிட்ட தேடி கேட்டு புரிஞ்சுக்கிறது வேறு, நீங்களே அதை வந்து டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஜென்மத்துக்கும் மறக்கவே மறக்காது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். அந்த மாதிரி தான் இந்த கோயிலோட சூட்சமாகணும். நீங்கள் போய் அங்கே உட்காந்து அந்த விஷயத்தை நீங்களே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது கடுமையாக பாதிக்கும், ஆனால் பாசிட்டிவாக பாதிக்கும். அப்போ தான் அது அந்த கோயிலேருந்து வர எனர்ஜியை உங்களால் கிரகிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆடு மாடு மாதிரி போயிட்டு வந்துடுவீங்க. அதோட முழு சக்தியையும் நீங்கள் பெறணும்னா அந்த ஆங்கிளில் நீங்கள் போய் அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் புரியும். நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்களே போய் தேடுங்க, நீங்களே போய் ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஆங்கிளில், அந்த பெர்ஸ்பெக்டிவில் போய் கோயிலெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு கோயிலில் இருக்க சூட்சமங்கள் உங்களுக்கே புரியும். யாருமே சொல்லி புரிய வேண்டிய அவசியமே கிடையாது. கோயில் வந்து வழிபாட்டு தலமாக இல்லாமல் அது ஒரு இயந்திரம் அப்படின்றது அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த இயந்திரத்தை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தப்போ அது இயந்திரம்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆனால் அது எப்படி உபயோகப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா.
நீங்கள் அதை இயந்திரமாக உபயோகப்படுத்தப்படுத்த அதோட மகத்துவம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது இல்லையா, அந்த மாதிரி கோயிலோட மகத்துவம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதோட பல விஷயங்களை நீங்களே வந்து கிரகித்து செஞ்சுக்குவீங்க. எல்லாருக்குமே இது ஓப்பனாக இருக்கக்கூடிய விஷயந்தான் கோயில். அது அதை போய் யார் வேணால் உள்ளே போய் அது சக்தியை எடுத்துக்கிட்டு வரலாம், நீங்களும் போய் எடுத்துக்கோங்க.